ஸ்ரீ மகா குருப்யோ நமஹ ஹரி ஹி ஓம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இணைய நாளாக அமைய எல்லாம் பல இறைவனை வேண்டி இன்றைய எம்மிடமும் நம்மிடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம குரு மேலே இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் கருணாலயம் நமாமி பகவத் லோக லோகம் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இது வந்து குரு மேல இருக்கிற ஸ்லோகம் நம்மளுக்கு குரு அப்படின்னு சொன்னா ரொம்ப பிரசித்தமான குரு நம்மளுக்கு எல்லாம் பிடித்த ஆச்சாரியார் சங்கராச்சாரியார் ஆனால் அப்படிப்பட்ட சங்கராச்சாரியார் மேலே இருக்கிற நிறைய ஸ்லோகங்கள்ல இது ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் அதாவது ஸ்ருதி எதெல்லாம் காடால கேட்டிருக்காளோ ஸ்மிருதி எதெல்லாம் கண்ணால பாட்டிருக்காளோ ஸ்ருதி அப்படின்னு சொன்னா காடால கேட்டது வேடங்கள் வேடங்களை காடால கேத்தாலும் ரிஷிகள் அடையார எழுதி வைக்கல பகவான் வந்து சொல்லி தரல அது வந்து காட்டுலேயே அந்த சத்தம் கேட்டுனா பூர்வ பூர்வ காலத்தில் இருந்து ரிஷிகளுக்கு அவ அவாரோட சிஷியர்களுக்கு சொல்லிட்டார அந்த சிஷியர்கள் அவாரோட சிஷியர்களுக்கு இந்த மாதிரி நிறைய தலைமுறைகள் கடந்து நம்ம தலைமுறை வரைக்கும் வந்துருக்கு ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் புராணங்களில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் ரிஷிகள் நிறைய புத்தகங்களாக வெளியிட்டிருக்காள் நிறைய கிரந்தங்களாக வெளியிட்டு இருக்காள் ஸ்ருதி ஸ்மிருதி ஆலயம் கருணாலயம் அதாவது நம்மளோட சங்கராச்சாரியர் ஒரு இருப்பிடமாம் எதுக்கு இருப்பிடம் அப்படின்னு கேட்டால் கருணைக்கு ஒரு இருப்பிடமாக இருக்காராம் அதாவது அவர் உடம்பு அவர் தேகம் அவரோட காயம் அவரோட மனசு எல்லாத்துலேயும் வந்து இந்த கருணை இருக்கிறதாம் கருணையால் நிரம்பி வழிகிற ஒரு சுரூப்பமாக நம்மளோட சங்கராச்சாரியோட சுரூப்பம் ஸ்ரீட்டி ஷ்ர்டி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாட சங்கரம் சங்கரம் நமாமி பகவத் பாட அதாவது பகவத் பாடனாக இருக்கிற நம்மளோட நம்மளோட சங்கராச்சாரியாக எப்பயுமே வ எப்பயுமே தொழ வேண்டும் தான் வந்து சேவிக்கணும் அவரை நம்ம தொழுறோம்னா அவரை நம்ம வேண்டிக்கிட்டோம் அவர்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டோம் நம்ம குறைகள் எல்லாம் சொன்னார் சொன்னோம்னா அதெல்லாம் தீர்த்து வைப்பார் அவர் சங்கரம் லோகசங்கரம் அதாவது சங்கரம் அப்படின்னு சொன்னால் யாருக்கு யார் ஆசீர்வதிப்பாரோ அவருக்கு சங்கரை அப்படின்னு பெயர் நம்ம சிவன் வந்து அவரோட பக்தர்களுக்கெல்லாம் அவ ஆசைப்படுற விஷயங்கள்லாம் தரார் ஆசீர்வதிக்கிறார் அதனால்தான் அவருக்கு சங்கரன் அப்படின்னு பெயர் அதே சங்கரர் பேரெலாம் சங்கராச்சாரியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குரு இந்த குருவும் வந்திருக்கார் ஆச்சாரியரும் அதனால் சங்கரம் சங்கரம் அதாவது அவர் வந்து காப்பாற்றுறார் அருள் அருள் தரார் ஆசைப்படுறதுலாம் தரார் யாருக்கு நம்மளுக்கு மட்டுமா உலகத்துக்கே தரார் லோகத்துக்கே தரார் அப்படின்னு சொல்கிறான் இந்த ஸ்லோகத்தில் ஆனால் அவ்வளோ கருமை கருணை வடிவமான இந்த சங்கராச்சாரியர் நம்ம தொட வேண்டும் இந்த உண்டான விளக்கம் இதுதான் இப்போ நேற்றைய தினத்தின் நீடிக்கையின் தொடர்ச்சியை காணலாம் என்ன ஆர்னா இந்த யுதிஷ்டிரன் வந்து அந்த ரணபூமியில் அந்த மகாபாரத யுத்தம் நடக்க போகிற அந்த குருக்ஷேத்திர இடத்துல இருக்கிறார் அந்த குருக்ஷேத்திர போர்க்காலத்தில் நிற்குனு இருக்கார் இந்த குருக்ஷேற்ற போர்க்காலத்தில் நிற்கும்போது அவருக்கு வந்து துள்ளி கூட பயமே கிடையாது ஏன்னா இந்த மகாபாரதம் வந்ததே அவர் என்ன நினைக்கிறாருன்னா இப்போ யுதிஷ்டன் மனசில் என்ன எண்ணங்கள் ஓடிந்துருக்குன்னா நம்மளால் தான் இந்த மகாபாரத யுத்தமே வந்தது நம்ம சப்போஸ் அந்த துரிய அந்த சூடாட்டம் ஆடாமல் இருந்திருந்தோம்னா இந்த மகாபாரத யுத்தமே வந்திருக்காது அவங்ககிட்ட சூடாடி நம்ம நம்ம நான்கு தம்பிகளை இழந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பத்னியாக திரௌபடியை இழந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜ்யத்தை இழந்தோம் நம்ம சொட்டு சுகம் எல்லாத்தையுமே இழந்துட்டோம் இப்போ நம்ம சாரா மனுஷனுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீ ராஜாவாக இருக்க உனக்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்குற அளவுக்கு மக்கள் கேட்குற அளவுக்கு நான் ஆயிட்டேன் அதனால் இதெல்லாம் ஏன் தப்புடான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறார் நம்மளோட இடிஷ்டர் ஆனால் அவர் மனசில் இன்னும் கொஞ்சம் சலனம் இருக்குது எப்படி பகவத் ஆரம்பிக்கும் போது அர்ஜுனன் வந்து சலனப்பட்டு பேசிட்டு இருக்கான் கிருஷ்ணர்கிட்ட இந்த மாதிரி என் சொந்த பட் பண்டுக்களை என் சொந்த மித்தர்களை என் சொந்த ஆச்சாரியர்களை என்னோட வயதில் மூட்டவர்களை என்னால் கொல்ல முடியுமா அந்த பாவட்டை என்னால் செய்ய முடியுமா பாவட்டை செய்து அதுக்கான பலனை என்னால் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன் கிருஷ்ணன பாட்டு அதே மாதிரி ஒரு எண்ணம் தான் இப்ப யுடிஷ்டனோட மனசுலயும் இருக்கு அவரும் ஒன்று நினைக்கிறார் இந்த மாதிரி பீஷ்ம பிட்டாமகா இருக்கார் எனக்கு அப்பா இல்லாத குறையை அவர் தீட்டு வைத்தார் அவர் அப்பாவோட நல்லாவே பாட்டுட்டார் என்ன பீஷ்ம பிட்டாமகா த்ரோனாச்சாரியர் இருக்கா கிருபாச்சாரியர் இருக்கா எனக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும்னு நான் ஆசைப்பட்ட அடுத்த க்ஷணமே அவள் எனக்கு வந்து சொல்லித்தர ரெடியாக இருந்தா அவகிட்டான் இந்த சற்றிய கலைகள் நான் வந்து கட்டுண்டேன் அவளை என்னால் வடிக்க முடியுமா அவள் என்னால் கொல்ல முடியுமா அப்படின்னு யோசிக்கிறான் நம்மளோட இடிஷ்டன் இதுக்கப்புறம் என்ன ஆனாடு அவன் இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவன் மனசில் ஒரு ஐடியா வருது அவன் போய் ஒருவத்தர்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறான் பேசி போகிற நிறுத்தலாம்னு நினைக்கிறான் இந்த இடிஷ்டன் யார்கிட்டலாம் போனான் என்னென்னா பேசினான் இதெல்லாம் வந்து நாளிட்டன்னும் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்